போன எபிசோடில் டைலர் கென்சி போடி இவங்ககிட்ட இருந்த எல்லா கீஸையுமே டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டான். இது வரைக்கும் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றது எல்லாத்தையுமே லாக் அண்ட் கீ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மூவி சமரி. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நீனாவுக்கு சாம் ஜெயிலிருந்து தப்பிச்சு இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை கொல்ல பார்த்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அந்த கீஸை பற்றின மற்ற எல்லா விஷயமே மறந்து போகுது. ரேண்டல் இறந்தது நினச்சி நீனா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ரேண்டல் சாகிறதுக்கு முன்னாடி நீனாவுக்கு ஒரு டீ கப்பை ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாரு. அந்த டீ கப்லேயே நீனா எலி கொடுத்து அந்த ஜின்னை ஊற்றி குடிக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக நீனா குடிக்காமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ திரும்பவும் நீனா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரேண்டல் நீனாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண அந்த டீ கப்லேயோ ஜின்னை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக மவுத் ஃப்ரெஷ்னர் ஜூயிங்கம் இது எல்லாத்தையுமே எடுக்கவும் செய்கிறாங்க. நீனா இப்பையில் ரொம்பவுமே வித்தியாசமாக நடந்துக்கிறத டைலரும் கென்சியும் நோட் பண்ணுறாங்க. டைலர் நீனாவுக்கு பக்கத்தில் போகும்போது ரொம்பவுமே வித்தியாசமான ஸ்மெல் வருது. அப்படின்னா தங்களோட அம்மா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு டைலர் புரிஞ்சுக்கிறான். அதனால் டைலரும் கென்சியும் நீனாவோட ரூமில் ஏதாவது சரக்கு பாட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கென்சி ஒரு பாக்ஸில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதையும் பார்க்குறான். அது எல்லாமே ஜோவோட வீட்டிலிருந்து ஃபோட்டோஸ். டிடெக்டிவ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீனாகிட்ட கொடுத்துருப்பாரு. கென்சியும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறான். அதில் எரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிற விஷயத்தையும் கென்சி பார்க்குறான். இந்த டைம் போடி அந்த ரூமுக்கு வரா. டார்ச் நம்ம கிட்ட இருந்த எல்லா கீஸையுமே எடுத்துட்டு போயிட்டோம், அதை எப்படியாவது நம்ம திரும்ப எடுக்கணும்னு சொல்றான். ஆனா போடி சொல்ற எதையுமே இவங்க கன்சிடர் பண்ற மாதிரி இல்லை. அதோட டார்ச் இவங்க நினைச்சதை விட ரொம்பவுமே ஆபத்தானவளா இருக்கா. அதனால போடி இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனா போடிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சும் போடியை இதுக்கு மேல இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண வேணாம்னு இவங்க நினைக்கிறாங்க. நீனா ரேண்டல் கொடுத்த அந்த டீ கப்லேயே திரும்ப திரும்ப ஜின்ன ஊத்தி குடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடியை பாக்குறாங்க. அந்த கண்ணாடியில நீனா மாதிரி ஒரு பெண் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த பெண்ணும் நீனாவா அந்த கண்ணாடிக்குள்ள வானு கூப்பிடுறான். இதை நீனா பார்த்ததும் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ள போயிருக்கோம், அந்த கண்ணாடிக்குள்ளேயே மாட்டிருக்கோன்றதுன்னு ஞாபகம் வருது. இதை பார்த்துக்கிட்டேவும் நீனாவும் அவங்க கையில இருக்கிற அந்த டீ கப்பை கீழே போட்டுறோம். அது தூள் தூளா உடஞ்சு போகுதும். இதனால நீனா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. கீழே ஏதோ சத்தம் கேட்டு டைலரும் அந்த இடத்துக்கு வரா. டைலர் வரதை பார்த்துட்டு நீனா அந்த உடஞ்சு போன அந்த டீ கப் பீசஸ் எல்லாம் எடுத்து அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போட்டு வச்சிடறாங்க. டைலர் நீனா கிட்டம் ஏதோ கீழே விழுந்து உடஞ்ச சத்தம் கேட்டுச்சு, அது என்னன்னு கேட்கும்போதும் அப்படியெல்லாம் எதுவுமே கீழே விழுகலன்னு சொல்லி நீனா சமாளிக்கிறாங்க. நேத்து நைட் அந்த கீ ஹவுஸில் சாமால ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்துச்சு. அதனால இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக ஜாக்கியும் கேபும் டைலர் அண்ட் கென்சியை பாக்குறதுக்காக அந்த கீ ஹவுஸ் வராங்க. நீனாவை பாக்குறதுக்காக எலியும் ரூஃபஸும் கூட அந்த கீ ஹவுஸ் வராங்க. ரூஃபஸ் கிட்ட ஒரு மாடல் ஏரோப்ளைன் டாய் இருக்கு, அதனால நான் போய் ரூஃபஸ் வீட்டில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போடி ரூஃபஸ் கூட அவனோட வீட்டுக்கு போறான். ஆனா போடி தன்னோட வீட்டுக்கு போறதை நினைச்சு எலி ரொம்பவுமே பதட்டப்படுறாங்க. போடியும் ரூஃபஸும் அந்த மாடல் பிளேனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வரா. இதுக்கு முன்னாடி போடி இவங்களோட வீட்டில் இந்த நபரை பார்த்ததே இல்லை. ரூஃபஸ் போடிக்கிட்ட இது என்னோட கசின்னு சொல்றான், ஆனா உண்மையிலேயும் அது யாருன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லூக்கஸ் தான் அது. லூக்கஸும் போடிக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவோம், ஆனா போடி நாங்க ரொம்பவுமே பிஸியா இருக்கோம்னு சொல்லிடுறோம். இந்த நேரத்தில் கீ ஹவுஸில் நீனா அந்த உடஞ்சு போன அந்த டீ கப்பை திரும்ப ஒன்றா ஒட்ட வைக்கலான்னு சொல்லி கையில் கம்மை எடுத்துகிட்டு அந்த கபோர்டு வர ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே உடஞ்சு போயிருந்த அந்த டீ கப் உடையாமல் இப்போ புதுசாக இருக்குது. நீனாவுக்கு இது எப்படின்னு எதுவுமே புரியலை. இந்த டைம் கென்சி அந்த இடத்துக்கு வரோம். நீனா கென்சிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். உடஞ்சு போன டீ கப்பை இந்த கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தா திரும்பவும் ஒன்றா இருக்குன்னு கென்சிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கென்சியோட சாலின்ற ஒரு டால்ஃபின் பொம்மை, அந்த பொம்மையை கிழிச்சு தான் கென்சி அந்த ஹெட்கியை உள்ளே வச்சிருப்பான். அந்த பொம்மையை நீனா அந்த கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பொம்மை எந்த ஒரு டேமேஜ் இல்லாம பழைய மாதிரி புதுசா இருக்கு. கென்சிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. ஏன்னா பெரியவங்க இந்த கீஸை யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயும் அதை பத்தின எல்லா விஷயத்தையுமே மறந்துருவாங்க. ஆனா நீனாவுக்கு மட்டும் எப்படி இது எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கென்சிக்கு எதுவுமே புரியல. அதனால நான் இந்த விஷயத்தை போய் டைலர் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு கென்சி டைலர் பாக்குறதுக்காக போறான். நீனா தனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற ஒரு புக்கை கிழிச்சு அந்த கபோர்டுக்குள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் அந்த புக்கு பழைய மாதிரி புதுசா இருக்கு. சோ நம்மளுக்கு எதுவுமே ஆகலன்னு நீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கீயோட பேர் என்னென்ன மெயின்டைங் கீ, இந்த கீயோட பவர் என்னென்ன, இந்த கீயை அந்த கபோர்டில் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே எந்த டேமேஜ் ஆன பொருளை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணால் அது பழைய மாதிரி புதுசாகிடும். இதுதான் அந்த மெயின்டைங் கீயோட பவர். கென்சி டைலர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். எப்படி அம்மாவுக்கு அந்த கீசை பற்றின விஷயம் எதுவுமே மறக்காமல் இருக்குன்னு கேட்கும்போது ஒருவேளை அம்மா ரொம்பவுமே குடிக்கிறாங்க, அதனால இந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு டைலர் சொல்கிறான். அதுக்கப்புறமா டைலரும் கென்சியும் அந்த சீ கேவுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ லோ டைடாக இருக்குது, அதனால் அந்த கேவுக்குள்ளே தண்ணியும் வராது. ஸோ டைலரும் கென்சியும் அந்த கேவுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய டோர் இருக்கிறதையும் டைலர் பார்க்குறான். ஆனால் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா இவங்களுக்கு ஒமேகா கீ வேணும். டைலரும் கென்சியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் அங்கே ஒரு கல்லில் நிறைய பேர் இருக்கிறதையும் இவங்க பார்க்குறாங்க. அது எல்லாமே ரேண்டலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் தான் அது. எரின் எளிய தவிர அதில் இருக்கிற மற்ற எல்லாருமே இப்போ இறந்துட்டாங்க. சாம் கீ ஹவுஸ்க்கு வந்தபோது டார்ச் அந்த ஹெட்கியை யூஸ் பண்ணி யாரோட மைண்டுக்குள்ளேயே போய் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறதா சொன்னான். ஒருவேளை அது எலி ஆறு எரினாதான் இருக்கும்னு இவங்களுக்கு தோணுது. ஆனால் எலியை பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் அது கண்டிப்பாக எரினாதான் இருக்கும். ஆனால் எரின் சைக்கோ வார்டில் இருக்காங்கன்னு கென்சிக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் கென்சி எரினை பார்க்கறதுக்காக அவங்க இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே டார்ச் அந்த இடத்துக்கு வரா. எரினோட கழுத்துக்கு பின்னாடி அந்த ஹெட்கியையும் யூஸ் பண்ணுறான். நார்மலாகவே ஹெட்கியை யூஸ் பண்ணால் அவங்க ரெண்டாலாம் மாறுவாங்க. கீ இருக்கிற நபர் அசையாமல் இருப்பாங்க, இன்னொரு நபரால் மட்டும்தான் அசைய முடியும். ஆனால் எரினோட விஷயத்தில் அப்படி எதுவுமே நடக்கலாம். அந்த இன்னொரு நபர் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ டார்ச்சுக்கும் எதுவுமே புரியலை.
டார்ஜ்க்கு அந்த சீக்கேவில் இருக்கிற அந்த பிளாக் டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒமேகா கீ வேணும். ஆனால் அந்த ஒமேகா கீயை ரேண்டல் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்காரு. அந்த இடம் எரினுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் டார்ஜ் எரினோட மைண்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான். அந்த ஒமேகா கீ எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக டார்ஜும் எரினோட மைண்டுக்குள்ளே போகிறான். அங்கே எரினோட மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதில் ஒமேகா கீ எங்கே இருக்குன்னு டார்ஜ் பார்க்குறான். ரேண்டல் அந்த ஒமேகா கீயை எங்கே மறைச்சி வச்சிருக்காருன்னா அவரோட மைண்டுக்குள்ளே. ரேண்டல் அந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணியும் அவரோட மைண்டுக்குள்ளே போய் அந்த இடத்துல தான் அந்த ஒமேகா கீயை மறைச்சி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே டார்ஜும் பார்க்குறான். இந்த டைம் அந்த இடத்துக்கு ஒரு பெண் வராங்க. அவங்க வேற யாரும் இல்லை, எரின் தான். உண்மையிலேயும் எரினுக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே ஆகலை. எப்பயுமே ஹெட்கீயை யூஸ் பண்ணும் போதும் அவங்க ரெண்டாலாம் மாறுவாங்க. கீ இருக்கிற நபர் அசையாமல் இருப்பாங்க, இன்னொரு நபரால் மட்டும்தான் அசைய முடியும். அப்படி ஒரு நாள் எரின் அந்த ஹெட்கீயை யூஸ் பண்ணி அவளோட மைண்டுக்குள்ளே போகும்போது வெளியேருந்து யாரோ அந்த ஹெட்கீயை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால எரின் அவளோட மைண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். எப்படியோ டார்ஜுக்கு அந்த ஒமேகா கீ எங்கே இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா டார்ஜ் எரினோட மைண்ட்லேருந்து வெளியே வராங்க. எரினும் வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே டார்ஜ் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் எரினோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹெட்கீயை ரிமூவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா டார்ஜ் அந்த எனிவேர் கீயை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகிறான். சரியா இந்த டைம் கென்சியும் அந்த இடத்துக்கு வரான். கென்சி எரின் கிட்ட, நான் தான் ரேண்டலோட டாட்டர், யாரோ ஒருத்தர் உங்களோட மைண்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்ற விஷயத்த கென்சி எரின் கிட்ட சொல்கிறான். எரினும் கென்சி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கென்சிக்கு எதுவுமே புரியாது. எரின் அந்த குரூப் ஃபோட்டோவை பார்த்து தான் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதனால கென்சியும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளை காட்டுறான். சரியா லூக்கஸை காட்டும் போதும் எரின் டார்ஜ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டார்ஜும் லூக்கஸும் வேற வேற ஆள் இல்லை, ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் கென்சி புரிஞ்சுக்கிறான். லூக்கஸ் கிட்ட ஐடென்டிட்டி கீ இருக்கும். அந்த கீயை யூஸ் பண்ணி லூக்கஸ் டார்ஜா மாறுறான். கே ஹவுஸில் ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள டேமேஜ் ஆன எந்த பொருளை வச்சாலும் அது திரும்பவும் பழைய மாதிரி புதுசாகிடுது. இதை நீனா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நீனா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. நீனா கிட்ட ரேண்டலோட சாம்பல் இருக்கும். அந்த சாம்பிளை அந்த கபோர்டுக்குள்ளே வச்சா ரேண்டல் திரும்பவும் உயிரோடு வந்துருவாருன்னு நீனா நினைக்கிறாங்க. அதனால நீனா ரேண்டலோட சாம்பலை அந்த கபோர்டுக்குள்ளேயும் வைக்கிறாங்க. நீனா நினச்சது மாதிரியும் ரேண்டலும் திரும்பவும் உயிரோடு வராரு. ஆனால் உண்மையிலேயும் அது ரேண்டல் கிடையாது, டைலர். டைலர் ரேண்டலோட சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது ரேண்டல் மாதிரியும் நீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால நீனா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. நீனா ரொம்பவுமே நம்பினாங்க. ஆனால் இது ஒர்க் ஆகலன்னு நினச்சி நீனா ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிற ரேண்டலோட சாம்பல் எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீனா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. நீனா அங்கேருந்து போனதுக்கப்புறமா டைலர் அங்கே இருக்கிற சாம்பல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் அந்த சாம்பல்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் வரதையும் டைலர் கவனிக்கிறான். அந்த சாம்பல்குள்ளே ஒரு கீ இருக்கிறதையும் டைலர் பார்க்குறான். அது வேறு எந்த கீயும் இல்லை, அது ஒமேகா கீ தான். இந்த டைம் கென்சி டைலர் கிட்ட லூக்கஸ் தான் டார்ஜ் என்ற விஷயத்தை சொல்கிறேன். டைலர்னால இதை நம்பவே முடியலை. ஏன்னா லூக்கஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். பின்ன எப்படி லூக்கஸ் திரும்ப வர முடியும்னு இவங்களுக்கு எதுவுமே புரியலை. அதனால டங்கனோட மெமரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஜார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் போடி இவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு வரோம். போடி இவங்க கிட்ட எனக்கு ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு, அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது எனக்கு இந்த மேட்ச் ஸ்டிக் கீ கிடைச்சது. இந்த கீ சாம் கிட்ட தான் இருந்தது. சாம் இங்கிருந்து போகும்போது ஒருவேளை இந்த கீயை விட்டுட்டு போயிருப்பான்னு போடி இவங்க கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாமல் டைலரும் கென்சியும் ஏதோ ஒரு விஷயத்த தன்கிட்ட மறைக்கிறத போடி புரிஞ்சுக்கிறான். போடி அது என்னன்னு இவங்க கிட்ட கேட்கும்போது இவங்க போடி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதாவே இல்லை. அதனால போடி ரொம்பவுமே கோவப்படுறான். இந்த கீஸ் எல்லாத்தையுமே நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த கீஸை பத்தின எந்த ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நீங்க என்னையே அவாய்ட் பண்றீங்க, என்ன விஷயம்னு சொன்னா என்னால் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு போடி டைலர் கிட்டையும் கென்சி கிட்டையும் சொல்றான். அதனால வேற வழி இல்லாமல் டங்கனோட மெமரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜார்ஸ் போடி கிட்ட காட்டுறாங்க. போடியும் அந்த ஜார்ஸை பார்க்குறான். அதுல தன்னோட அப்பா ஒரு நபரை கொலை பண்ற மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கிறதையும் போடி பார்க்குறான். போடி இதை பார்த்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற இதே நபர் தான் நான் எலியோட வீட்டில் பார்த்தேன், ஆனால் ரூஃபஸ் அந்த நபரை தன்னோட கசினை சொல்லி தான் தங்கிட்ட சொன்னான்னு போடி கென்சிக்கிட்டையும் டைலர்கிட்டையும் சொல்கிறான். அப்படின்னா டார்ஜ் தான் அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி லூக்கஸ் மாதிரி மாறி இப்போ எலியோட வீட்டில் இருக்கான். ஆனால் எதுக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவரோட உருவத்தில் டார்ஜ் இப்போ இருக்கான்னு இவங்களுக்கு எதுவுமே புரியலை. அடுத்த நாள் நீனா ரேண்டலோட அந்த சாம்பல் இருக்கிற அந்த ஜாரை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தோணுது. ஆனால் நீனாவுக்கு எதுவுமே சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நீனா இப்போ குடிக்கலாம். அதனால் அந்த கீஸை பற்றின எந்த ஒரு விஷயமே நீனாவுக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா டெய்லர் கென்சி போடி இவங்க மூணு பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் போடி மட்டும் ஸ்கூலுக்கு போகாமல் நேராக எலியோட வீட்டுக்கு போகிறான். அங்கே ரூஃபஸ் மட்டும்தான் இருக்கான். போடி ரூஃபஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். உன்னோட இனிமே எனக்கும் இனிமிதம், ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட சண்டை போடலான்னு சொல்கிறான். இந்த டைம் ரூஃபஸ் போடி கிட்ட ஒரு க்ரௌன் எடுத்து காட்டுறான். அந்த க்ரௌன் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த க்ரௌனை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கீ தேவைப்படுது. ஆனால் போடிக்கு இதுக்கு முன்னாடி அந்த க்ரௌனில் இருக்கிற அந்த சிம்பிள் எங்கேயோ பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்கும். ஆனால் எங்கன்னு சரியாக தெரியல. நான் கண்டிப்பாக அந்த க்ரௌனோட கீயை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த க்ரௌனை ஒரு வெப்பனாக வச்சு நம்ம டார்ச் கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு போடியும் அங்கேருந்து கிளம்புறோம். இங்கே ஸ்கூலில் டைலர் கென்சியெல்லாம் இருக்கும்போதும் ஈடனை கென்சியோட அந்த பயோன்ற ஃபீலிங் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் கென்சியும் அப்புறமா அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தும் கென்சியோட அந்த பயோன்ற ஃபீலிங்கை திரும்ப அட்டாக் பண்ணாமல் அதுவும் அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறமா கென்சி ஈடன் கிட்ட அந்த கீஸை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். டைலரும் ஜாக்கி அப்புறமா அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அந்த கீஸை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த டைம் எலி அவங்களோட ஸ்கூலில் இருக்கிறத கென்சி பார்க்குறான். கென்சி எலிகிட்ட போயும் உங்களோட வீட்டில் லூக்கஸ் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்ல போனால் லூக்கஸ் தான் டார்ஜ், டார்ஜால் தான் என்னோட அப்பா இறந்து போனாரும், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் என்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாத்தையுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலியும் அங்கேருந்து கிளம்பி நேராக கீ ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா ரேண்டல் அவரோட மைண்டுக்குள்ளே தான் அந்த ஒமேகா கீயை மறைச்சி வச்சிருப்பாரு. இப்போ ரேண்டல் உயிரோடு இல்லை, ஸோ அந்த கீ அவரோட சாம்பலில் தான் இருக்கும்னு எலி அந்த கீ ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஆனால் ரேண்டலோட சாம்பலை செக் பண்ணி பார்க்கறதுக்கு எலிக்கு மனசு வராது. அதனால திரும்பவும் தன்னோட வீட்டுக்கே எலி போயிடுறாங்க.
எல்லி ரூஃபஸ் கிட்ட இந்த இடம் நம்மளுக்கு சேஃப் கிடையாது, அதனால நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ரூஃபஸ் அது முடியாது, எதுவானாலும் நம்ம இங்க தான் இருக்கணும், இங்கேயே இருந்து லூக்கஸ் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு லூக்கஸ் அந்த வீட்டில் மறைச்சு வச்சிருந்த எல்லா கீசையுமே ரூஃபஸ் கண்டுபிடிக்கிறான். அதை எலிகிட்டையும் கொடுக்குறான். இப்போ இவங்க கிட்ட ஹெட் கீ, மிரர் கீ, ஃப்ளவர் கீ, அப்புறமா மியூசிக் பாக்ஸ் கீன்னு எல்லா கீஸுமே இப்போ இருக்கு. முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சரியா 6 மாதத்துக்கு முன்னாடி எலிக்கு ரேண்டல் இறந்து போயிட்டாருன்ற ஒரு நியூஸ் வருது. இவங்களும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சாம்ன்ற ஒரு பையன் ரேண்டலை கொலை பண்ணிட்டாருன்னு போட்டிருக்கும். அதோட சாமோட கையில் ஒமேகா சிம்பலும் இருக்கும். இதை பார்த்ததுமே எலி இந்த கொலை அந்த மேஜிக் கீஸ்க்காக தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே எலி மார்க்குக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் சீனில் மார்க்குக்கு ஒரு லேடி கால் பண்ணி பேசியிருப்பாங்க, அது வேறு யாரும் இல்லை, அது எலி தான். அதுக்கப்புறமா மார்க் அந்த மேட்ச் ஸ்டிக்கியை யூஸ் பண்ணி அவரும் சூசைட் பண்ணி இறந்துருவாரு. அதுக்கப்புறமா 3 மாதம் கழிச்சு லூக்கஸ் எலியோட வீட்டுக்கு வரோம். எலியும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. லூக்கஸ் எலிகிட்ட அந்த கீ ஹவுஸில் இருக்கிற ஒமேகா கீயை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அதனால தான் எலி அன்னைக்கு அந்த கீ ஹவுஸில் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்கே ஒரு க்ரௌனையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒமேகா கீயும் தேடலாம்னு ட்ரை பண்ணும்போது நீனா அதுக்குள்ளே அந்த கீ ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. பேஸ்மெண்ட்டில் யாரோ இருக்கிற சத்தம் கேட்டு பேஸ்மெண்ட் டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. அதனால தான் எலி அன்னைக்கு ரூஃபஸ் அவனோட பொம்மையை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேனே எலி நீனா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா எலி லூக்கஸ் கிட்ட அந்த க்ரௌனையும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஜோ பார்த்துறாரு, அந்த ஃபோட்டோவும் எடுத்துறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லூக்கஸ் எப்படி இப்போ திரும்பவும் உயிரோட வந்திருக்கான்னு ஜோக்கு எதுவுமே புரியாது. அதனால தான் அன்னைக்கு நைட் நீனாவுக்கும் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதை நான் காட்டுவேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெயிலும் அனுப்பிச்சிருப்பாரு. ஆனால் ஜோ அவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எனிவேர் கீயை யூஸ் பண்ணி எலியும் லூக்கஸும் ஜோவோட வீட்டுக்கு போகிறாங்க. எலியும் எப்படியோ ஜோகிட்ட பேசி ஜோகிட்ட இருந்து அந்த ஃபோனையும் வாங்கிடுறாங்க. ஃபோனை வாங்கிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போதும் லூக்கஸ் அங்கே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து ஜோவோட முகத்தில் போட்டு ஜோவை மூச்சு விட முடியாத மாதிரி பண்ணி சாகடிக்கிறான். அதுக்கப்புறமா எலியை ஜோவோட வீட்லேயே தனியாக விட்டுட்டு லூக்கஸ் அந்த எனிவேர்க்கியை யூஸ் பண்ணி திரும்பவும் எலியோட வீட்டுக்கே வந்துடுறான். சரியாக இந்த டயத்தில் தான் நீனா ஜோவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே ஜோ இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதை எலி அங்கேருந்து தப்பிச்சு யாருக்கும் தெரியாமல் அவங்களோட வீட்டுக்கும் வராங்க. லூக்கஸ் பண்ணது எலிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாம். அதனால் ஒரு கன் எடுத்து லூக்கஸை சுடவும் செய்கிறாங்க. ஆனால் லூக்கஸ்க்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா லூக்கஸ் ஆல்ரெடி அந்த எக்கோ கீயோட பவரால தான் இப்ப திரும்பவும் உயிரோட வந்திருக்கான். லூக்கஸ் எலிகிட்ட நான் சொல்றதை நீ செய்யலைனா உன்னோட பையனான ரூஃபஸ் அன கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பான். அதனாலதான் எலி எதையுமே வெளியே சொல்லாம இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். எலியும் ரூஃபஸும் அந்த கீ ஹவுஸ்க்கு போகிறாங்க. எலி, டைலர், கென்சி, போடி இவங்க 3 பேருக்கிட்டையுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ரேண்டலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சீக்கேவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய டோர் இருக்கிறதையும் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா இவங்களுக்கு ஒமேகா கீ தேவை. ரேண்டலும் அந்த கீயை எப்படியோ கண்டுபிடிச்சிடறாரு. இவங்க கிட்ட இருந்த மற்ற மேஜிக் கீஸ் எல்லாமே இவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கும். அதனால் அந்த டோருக்கு பின்னாடியும் ஏதாவது வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி இவங்க அந்த பிளாக் டோரையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்பவுமே பிரைட்டாக ப்ளூ கலரில் வெளிச்சம் தெரியறதும் இவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டோருக்கு அந்த பக்கத்துலேருந்து நிறைய க்ளோவிங் புல்லட்ஸ்லாம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. அதில் ஒன்று லூக்கஸ் மேலேயும் பட்டுருது. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரேண்டலும் ரேண்டலோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் லூக்கஸ் கிட்ட உனக்கு எதுவுமே ஆகலைன்னு கேட்கும்போதும் லூக்கஸும் எனக்கு எதுவுமே ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் இவங்க எல்லாருமே ரேண்டலோட வீட்டு பேஸ்மெண்ட்லேயே தூங்கவும் செய்கிறாங்க. இந்த டைம் லூக்கஸ் ரொம்பவுமே வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். லூக்கஸ் இவங்க கிட்ட அந்த ஒமேகா கீ எங்க, அந்த ஒமேகா கீ எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறான். அந்த சண்டையில லூக்கஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான கிம்மையும் ஜெஃபையும் கொலை பண்ணிடுறான். அதனால தான் வேற வழி இல்லாமல் ரேண்டலும் அங்கே இருக்கிற ஒரு சுத்தியில் எடுத்து லூக்கஸோட தலையிலே அடிச்சு லூக்கஸையும் சாகடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ரேண்டலோட பிரதரான டங்கன் பாத்துறாரு. அதனால தான் இவங்க அந்த ஃப்ளவர் கீ யூஸ் பண்ணி டங்கனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த காரணத்தினால தான் டங்கனுக்கு தான் சின்ன வயசுல நடந்த எந்த விஷயமே ஞாபகம் இல்லாமல் போகுது. அந்த கீ ஹவுஸில் 3 பேர் இறந்துருக்காங்க. உண்மையான காரணத்தை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால் லூக்கஸ், கிம், ஜெஃப் இவங்க 3 பேரோட பாடியும் அந்த சீகேவுக்கு பக்கத்தில் இருக்கிற கடலில் போகிறாங்க. அதுக்கப்புறமா கார் ஆக்சிடென்ட் ஆகி அதில் 3 பேர் தண்ணீரில் மூழ்கி இறந்துட்டாங்கன்னு இவங்களே ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருக்கிற அந்த கீஸ் எல்லாத்தையுமே இவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. எரின் ஹெட் கீயை எடுத்துக்கிறான், மார்க் மேட்ச்டி கீயை எடுத்துக்கிறாரு, எலி எக்கோ கீயும் ஐடென்டிட்டி கீயும் எடுத்துக்கிறாங்க, ரேண்டல் எனிவேர் கீயும் ஒமேகா கீயும் எடுத்துக்கிறாரு. மற்ற கீஸ் எல்லாத்தையுமே ரேண்டல் அந்த கீ ஹவுஸ்குள்ளேயே மறைச்சு வைக்கிறாரு. அந்த கீஸ் எல்லாம் இருக்கிற இடம் மார்க்குக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் ரேண்டல் இறந்துட்டாருன்ற நியூஸ் கேட்டதுமேவும் மார்க்கும் அந்த மேட்ச்டி கீயை யூஸ் பண்ணி சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஏன்னா அந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணி எந்தெந்த கீ எங்கெங்கே இருக்குன்னு யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா எல்லாருமே பிரிஞ்சு போய் அவங்கவுங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எலியால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா எலிக்கு லூக்கஸ்னா ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் லூக்கஸ் இப்போ உயிரோடல, அதனால எலி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இந்த டயத்தில் தான் எலி ரொம்ப பெரிய ஒரு தப்பா பண்ணுறாங்க. எலிகிட்ட எக்கோ கீ இருக்கும். அந்த கீயை யூஸ் பண்ணி இறந்து போனவங்களை நம்மளால திரும்ப உயிரோடு கொண்டு வர முடியும். அந்த எக்கோ கீயை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா வெல்லோஸோட டோரில் தான் யூஸ் பண்ணணும். எலியும் அந்த எக்கோ கீயை யூஸ் பண்ணி அந்த வெல்லோஸ்குள்ளே போகிறாங்க. அந்த கிணத்துக்குள்ளே பார்த்து லூக்கஸ்ன்னு கூப்பிடுறாங்க. லூக்கஸும் உயிரோடு வரும். ஆனால் லூக்கஸால் அந்த வெல்லோஸ்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், அவனால் வெளியே வர முடியாது. ஆனால் அந்த வெல்லோஸோட ஃபோட்டோ எங்கேயில இருக்கும் அந்த ஃபோட்டோ மூலியமாக அவனால் ஈஸியாக யார் கூட வேணாலும் பேச முடியும். அப்படித்தான் டார்ட் சாம் கிட்ட பேசினான். சாமும் ரேண்டலோட வீட்டுக்கு போனான். ரேண்டலை சாகடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லூக்கஸ் அந்த வெல்லோஸ்லேருந்து வெளியே வரணும்னா அவனுக்கு எனிவேர் கீ தேவை. எலிகிட்ட ஐடென்டிட்டி கீ இருக்கும். அந்த கீயை யூஸ் பண்ணி லூக்கஸ் டார்ஜா மாறுறான். அதுக்கப்புறமா ஓடிக்கிட்டு பேசி அவனை ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து டார்ஜ் எனிவேர் கீயை வாங்கிட்டு அந்த வெல்லோஸ்லேருந்து வெளியவும் வரான். அதுக்கப்புறமா எலி நிறைய தடவை அந்த வெல்லோஸ்க்கு போகிறாங்க. ஆனால் லூக்கஸ் அங்கே இல்லை. லூக்கஸ் எங்கே போனான்னு எலிக்கு எதுவுமே தெரியல.
அதுக்கப்புறமா 3 மாதம் கழிச்சு லூக்கஸ் எலியோட வீட்டுக்கு போகிறோம். எலியும் வேறு வழி இல்லாமல் லூக்கஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எலி டைலர்கிட்டையும் கேன்சிகிட்டையும் சொல்கிறாங்க. கேன்சி எலிகிட்ட பெரியவங்களுக்கு இந்த கீசை பற்றின எந்த விஷயமே ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இந்த கீசை பற்றின எல்லா விஷயமும் எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது, பெரியவங்க ஆனாலும் அந்த கீசை பற்றியும் அதோட பவரை பற்றியும் மறக்காமல் இருக்கிறதுக்கான வழியை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு எலிவங்க கிட்ட சொல்கிறாங்க. எலி அந்த கீ ஹவுஸ் பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு க்ரௌன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த க்ரௌனில் இருக்கிற சிம்பலை போடி இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். அது எங்கன்னு போடி கண்டுபிடிக்கிறான். நீனாவோட வீட்டு கொத்து சாவியில் நிறைய சாவி இருக்கும், அதில் இந்த சாவியும் இருக்கும். போடியும் அந்த சாவியை வெளியெடுக்கிறான். இந்த சாவியோட பேர் என்னென்னா த ஷேடோ கீ. இந்த கீ அந்த க்ரௌனில் நம்ம யூஸ் பண்ணணும், அதிலிருந்து நிறைய ஷேடோஸ்லாம் வெளியே வரும். அந்த ஷேடோஸை வச்சு நம்மளால் ஈஸியாக நம்மளோட எனிமியை அட்டாக் பண்ண முடியும். எலியும் ரூஃபஸும் அந்த ஷேடோ கீ எடுத்துக்கிட்டும் அந்த க்ரௌனை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. டைலர், கென்சி, போடி இவங்க 3 பேரும் இவங்களுக்காக அந்த கீ ஹவுஸ்லேயே வெயிட் பண்ணுறாங்க. எலியும் ரூஃபஸும் அந்த க்ரௌனை எடுத்துக்கிட்டு திரும்பவும் கீ ஹவுஸ்க்கு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைம் லூக்கஸ் அந்த இடத்துக்கு வரம். இவங்க 2 பேருமே அடிச்சு போட்டுட்டு எலிகிட்ட இருந்து அந்த க்ரௌனையும் ஷேடோ கீயும் எடுத்துக்கிறான். அந்த க்ரௌனில் அந்த ஷேடோ கீயை யூஸ் பண்ணி அந்த க்ரௌனை லூக்கஸ் அவனோட தலையிலையும் மாட்டிக்கிறான். அதிலிருந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஷேடோஸ்லாம் வெளியே வருது. அந்த ஷேடோஸ் கூட சேர்ந்து லூக்கஸ் டார்ஜா மாதிரி அந்த கீ ஹவுஸ்க்கு போகிறான். கீ ஹவுஸில் டைலர், கென்சி, போடி இவங்க 3 பேருமே எலி ரூஃபஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் டார்ஜ் அந்த கீ ஹவுஸ்க்கு வரம். அவளோட தலையில் அந்த க்ரௌனும் இருக்குது, அதிலிருந்து நிறைய ஷேடோஸும் வெளியே வருது. டைலர், இது எல்லாமே வெறும் ஷேடோஸ் தான், இதுகளால் நம்மளை தொடக்கூட முடியாதுன்னு சொல்கிறோம். இந்த டைம் அந்த ஷேடோஸ் எல்லாமே சேர்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காரை தூக்கி எரியுதுங்க. இதை பார்த்ததும் தான் அந்த ஷேடோஸ் எல்லாமே எவ்வளோ பவர்ஃபுல்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே அந்த கீ ஹவுஸ்க்குள் போய் எல்லா டோர் சேனல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க. டார்ஜ் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னா, டார்ஜுக்கு அந்த பிளாக் டோரை ஓப்பன் பண்ணணும். ஆனால் அதுக்கு அவளுக்கு ஒமேகா கீ வேணும். ரேண்டல் அதை அவரோட தலைக்குள்ளே மறைச்சி வச்சிருக்காரு. ஆனால் ரேண்டல் இப்போ உயிரோடு இல்லை, அதனால் அந்த கீ அவரோட சாம்பல் இருக்கிற அந்த ஜாருக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த கீயை இவங்க எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கணும்னு டார்ஜ் நினைக்கிறான். இந்த டைம் அந்த ஷேடோஸ் எல்லாமே கீ ஹவுஸ்க்குள்ள போய் ரேண்டலோட சாம்பலில் ஒமேகா கீ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த டைலர் அதை ஸ்டாப் பண்ண பார்ப்போம். ஆனால் டார்ஜோட ஷேடோ வந்து டைலரை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைம் போடி அங்கே இருக்கிற ஒரு லைட் ஆன் பண்ண அந்த ஷேடோஸ் எல்லாமே காணாமல் போயிடுதுங்க. ஸோ இந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரே வழி லைட்ஸ் தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா லைட்ஸையுமே ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போடி கிட்ட ஒரு க்ளோயிங் ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கோட முனையில் போடி மேட்ச் ஸ்டிக் கீயை ஃபிக்ஸ் பண்ணுறான். இந்த டைம் அந்த கீ ஹவுஸில் பவர் கட் ஆகுது. டார்ச் மாதிரி இருக்கிற ஒரு ஷேடோ போடி அட்டாக் பண்ண பார்க்குது. ஆனால் போடி அந்த க்ளோயிங் ஸ்டிக்கோட முனையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மேட்ச் ஸ்டிக் கீயை யூஸ் பண்ணி அந்த ஷேடோவை அட்டாக் பண்ணுறான். அந்த ஷேடோவும் கீழே விழுந்துருது. கென்சி பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஃபியூஸ் பாக்ஸை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். அந்த இடத்துக்கும் நிறைய ஷேடோஸ்லாம் வருது. கென்சியும் அது எல்லாத்தையுமே எப்படியும் சமாளித்து கீ ஹவுஸ் முழுக்க திரும்பவும் கரண்டு வர வைக்கிறான். கரண்ட் வந்ததும் தான் டார்ச் மயக்கம் மட்டும் கீழே விழுந்து கிடக்கிறத இவங்க பார்க்குறாங்க. போடி அந்த மேட்ச் ஸ்டிக்கியை யூஸ் பண்ணி டார்ச்சை அட்டாக் பண்ணதுனால டார்ச் இப்போ மயக்கம் மட்டும் கீழே விழுந்து கிடக்கிறான். ஆனால் அவகிட்ட இருந்து அந்த க்ரௌன் எங்கே போச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த ஒமேகா கீயை இவங்க அந்த கீ ஹவுஸ்க்குள்ளே தான் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருப்பாங்க. அந்த கீயை இவங்க எங்கே மறைச்சி வச்சிருப்பாங்கன்னா மெண்டிங் கீயை யூஸ் பண்ணக்கூடிய அந்த கபோர்டுக்குள்ளே தான் இவங்க வச்சிருப்பாங்க. டார்ச் இப்போ மயக்கத்தில் இருக்கும். டார்ச் மயக்கத்தில் இருக்கும்போதே அவளை கொண்டுடலான்னு போடி சொல்கிறான். ஆனால் இவங்களால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா லூக்கஸ் ஆல்ரெடி இறந்துட்டான். அந்த எக்கோ கீயை யூஸ் பண்ணி தான் லூக்கஸ் இப்போ திரும்பவும் உயிரோடு வந்திருக்கான். அதனால் டார்ச் திரும்பவும் அந்த வெள்ளோஸ்குள்ளேயே போய் போட்டலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எக்கோ கீ எலிகிட்ட இருக்கும். எலி இன்னமும் கீ ஹவுஸ்க்கு திரும்ப வரல. அதனால் இவங்க வேறொரு ஐடியா பண்ணுறாங்க. என்னென்னா டார்ச் மயக்கத்தில் இருக்கும்போது டார்ச் அந்த பிளாக் டோருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் போட்டலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்ககிட்ட ஒமேகா கீ இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரால் மட்டும் டார்ஜ் அந்த சீக்கேக்கும் கொண்டு போக முடியாது. அதனால் டைலரும் கென்சியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதனால் ஜாக்கி, ஸ்காட், கேப், ஈடன் இவங்க 4 பேருமே அந்த கீ ஹவுஸ்க்கு வராங்க. டார்ஜ் மயக்கத்திலிருந்து கண்ணு முடிச்சிட்டா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் டார்ஜ் மயக்கத்தில் இருக்கும்போதே டார்ஜ் அந்த சீக்கையை குத்திக்கிட்டு போகிறாங்க. போடி ரூஃபஸ்க்கும் எலிக்கும் என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக எலியோட வீட்டுக்கு போகிறோம். டைலர் கிட்ட ஒமேகா கீ இருக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த பிளாக் டோர் ஓப்பன் பண்ணுறோம். அந்த டோருக்கு அந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அதோட அந்த பக்கத்துலேருந்து நிறைய க்ளோயிங் புல்லட்ஸும் இவங்களை பார்த்து வருது. இங்கே டார்ச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெரியுது. ஆனால் அதுக்குள்ள டார்ச் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டோருக்கு அந்த பக்கமாக போட்டுட்டு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போடியும் எலியோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே ரூஃபஸ் அடிபட்டு மயக்கத்தில் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் எலி அங்கே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணுறோம். ரூஃபஸும் கண்ணை முழிக்கிறான். போடி கிட்ட ரூஃபஸ் அந்த ஹெட்கியை கொடுக்குறான். அதுக்கப்புறமா ரூஃபஸை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. போடியும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். டைலர்கிட்டையும் கென்சிகிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே போடி சொல்கிறான். ரூஃபஸ் அடிபட்டு மயக்கத்தில் இருந்தான். எலி அங்கே எங்கேயுமே இல்லைன்னு இவங்க கிட்ட சொல்கிறான். எது எப்படியோ டார்ச் இப்போ அந்த டோருக்கு அந்த பக்கமாக இருக்கான். அவளால் திரும்ப வர முடியாது. ஸோ இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சி இவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, நீனாவும் நார்மல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கீசை பற்றின எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இல்லை. ஏன்னா நீனா இப்போ குடிக்கலாம். அவங்க எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. எலி எங்கே போனாங்கன்னே தெரியல. அதனால் நீனா போலீஸ் கூட சேர்ந்து நிறைய மிஸ்ஸிங் நோட்டீஸ்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரூஃபஸ் இப்போ இங்கே இல்லை, அவனோட ஆண்டியோட வீட்டில் இருக்கான். அதனால் போடி ரூஃபஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அதில் நீ உன்னோட ஆண்டியோட விட்டுட்டு வர, எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, ஒரு வேளை எனக்கு எனிவேர்க்கு கிடச்சதுன்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு அங்கே வரேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து ரேண்டலோட அஸ்தியை அந்த சீக்கேவுக்கு பக்கத்தில் இருக்கிற கடலில் கலந்துடுறாங்க. இந்த டைம் கேப் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே கேபோட ஃப்ரெண்டான ஈடன் இருப்பான். ஈடனுக்கு முன்னாடி நிறைய சாப்பாடு இருக்கும். ஈடன் அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டேவும் கேப்பை பார்த்து சிரிப்பான். கேபும் பதிலுக்கு சிரிப்பான். இதோட லாக் அண்ட் கீ இந்த சீசன் முடியுது.
எலி எங்க போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. உண்மையிலேயும் எலிக்கு என்னாச்சு, அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு நம்ம இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். கீ ஹவுஸில் போடி டார்ஜோட சடவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் டார்ஜ் அந்த எனிவேர் கீயை யூஸ் பண்ணி எலியோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவகிட்ட இருக்கிற அந்த ஐடென்டி கீயை யூஸ் பண்ணி எலி டார்ஜோட உருவத்துக்கு மாத்திரம். அதுக்கப்புறமா டார்ஜோட உருவத்தில் இருக்கிற எலியை அடிச்சு போட்டுட்டும் எனிவேர் கீயை யூஸ் பண்ணி கீ ஹவுஸ்க்கு கொண்டு வரான். அதுக்கப்புறமா டார்ஜ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்படி மயக்கத்தில் இருக்கிற எலியை பார்த்துட்டு தான் இவங்க டார்ஜ்னு நினைக்கிறாங்க. எலியை தூக்கிட்டு போய் அந்த பிளாக் டோருக்கு அந்த பக்கமும் போட்டுறாங்க. ஸோ இப்போ எலி அந்த டோருக்கு அந்த பக்கமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கென்சி கூடவே கேப்னு ஒரு பையன் இருப்பான். உண்மையிலேயும் கேப் யாருன்னா அது லூக்கஸ் தான். கென்சி கூட நெருக்கமாக பழகி கென்சி கிட்ட இருந்து அந்த கீஸை பற்றின எல்லா விஷயத்தையுமே லூக்கஸ் தெரிஞ்சுக்க நினைச்சான். அதனால் அவங்ககிட்ட இருந்த அந்த ஐடென்டிட்டி கீயை யூஸ் பண்ணி லூக்கஸ் கேப்பாக மாறுறான். இதனால தான் கேப் அந்த பிளாக் டோர் விஷயத்தில் கென்சிக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணான். எலி டார்ஜோட உருவத்தில் இருப்பாங்க. அது எலின்னு தெரியாமலேயும் அந்த டோருக்குள்ளே எலியை தூக்கி போட்டுருவாங்க. அந்த டயத்தில் நிறைய க்ளோயிங் புல்லட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதில் ஒன்று ஈடனோட கையிலையும் பட்டுருது. அதனால் ஈடனும் ஒரு டெவிலாக மாறிடுவான். அதனால தான் லாஸ்ட் சீனில் ஈடன் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவான். அவளுக்கு பக்கத்துலேயும் கேபோட உருவத்தில் இருக்கிற லூக்கஸும் இருப்பான். இதோட லாக் அண்ட் கீ இந்த சீசனும் முடியுது. இப்போ நம்ம பார்த்த இந்த கீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கீஸ் இருக்குது. டைம் ஷிஃப்ட் கீ, ஏஞ்சல் கீ, செயின் கீ, ஹெல் கீன்னு இன்னும் நிறைய கீஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதோட பவர்ஸ்லாம் என்னன்றது எல்லாத்தையுமே லாக் அண்ட் கீ அடுத்த சீசனில் காட்டலாம். லாக் அண்ட் கீ அடுத்த சீசன் வந்ததும் அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.